பிரைட் அண்ட் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட் அண்ட் பவர் பற்றியும் தெரியும். பிரைட் அண்ட் பவர். இல்ல கொஞ்சம் மாஸ்கோட இருக்கிறது பெட்டர் நினைக்கிறேன். சாரி, உங்களெல்லாம் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு. இனி எல்லா திருமண அழைப்புதல் தருவதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்திக்க வந்து இனிதே பெற்றுக்கொண்டார். கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறேன். அனைவருக்கும் தருவதாக இருக்கிறேன். இது ஒரு ஒரு நல்ல பண்பு அல்லவா? அவருக்கு தந்த பிறகு தான் எல்லாருக்கும் தரணுன்றதுக்காக சிஎம் கொடுத்துட்டு அவங்க டூர் கிளம்புறாங்க. அதை கொடுத்துட்டு போயிட்டுருக்கு. வேற ஏதாவது சார், இப்போ சசிகலா வந்திருக்காங்க சென்னைக்கு. அவங்க வந்திருக்கிற நேரத்தில் நீங்கள் முதலமைச்சர் சந்திச்சது வந்து நான் உங்கள் பக்கம் தான் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? நோ கமெண்ட். சாரி, மன்னிச்சிருங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியுமே, என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரியுமே எல்லாமே. அதனால் இது அவருடைய உழைப்பு நல்ல உழைப்பு தான், அது மாற்றுக்கருத்து இல்லை. என்னுடைய வர நான் இப்போ வந்து பார்த்தது வந்து என் இல்ல திருமணம், என் மகளுடைய திருமணத்திற்காக அழைப்புதர் கொடுக்க வந்திருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் கூட கண்டிப்பாக அழைப்புதர் வந்துடும், எல்லா ப்ரெஸ்க்கும் அனுப்புறதா இருக்கேன். அதனால் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு, நல்லா பேசினார். கூடிய விரைவில் உங்களுக்கு நிறைய நல்ல செய்திகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே அணின்னு சொல்றீங்க, புரியலையே. நீங்களே அதை அணி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்ல, எல்லாம் அவங்க வந்து வந்திருக்காங்க. திருப்பியும் வந்து அதிமுக அவங்க இணைவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப வந்து அதுக்கான நேரம் இப்ப இல்ல. நான் பேச வேண்டிய நேரம் இப்ப வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கேன். ஒரு ஒரு மாசம் கண்டிப்பா வந்து என் திருமண வேலைகள், March 4th and 5th என் மகளுடைய திருமணம், அதுக்கான கொஞ்சம் வேலையா இருக்க எல்லா எல்லாரையும் எல்லா நண்பர்களையும் அழைக்க வைக்கிறேன். வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். அது சட்ட ரீதியான விஷயங்கள் அவங்க என்ன பார்க்குறாங்களோ பார்க்கலாம். இப்போ சொத்துக்கள் கூட எடுக்கிறாங்கன்னா சட்ட ரீதியாக அவங்க அவங்க வந்து ஆலோசனை செய்து எடுக்கப்படுகிற விஷயந்தான். ஒரு தனி மனிதன் இதை செய்து வர முடியாது, அரசாங்கம் தானே செய்கிறது. அதனால் ரொம்ப நன்றி நீங்கள்லாம் வந்ததுக்கு. உங்களெல்லாம் தனியாக வீட்டில் அழிச்சு கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி நிச்சு சீக்கிரம் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் வருது இல்லையா, அதனால் இதை இந்த தேர்தல் சற்று வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் என்று அனைவரும் சொல்லுகிறார்கள். எனக்கு தெரிந்து வித்தியாசம்லாம் ஒன்றும் இருக்காது, ஒரே முடிவு தான், மக்களோட முடிவு தான். மக்களுடைய முடிவு என்னவாக இருக்கோ அதை நம்ம ஏற்றுக்கணும், அவ்வளோதான். மக்கள் இப்போ தயாராகிட்டாங்க, அதனால் அது நடந்துகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். ஓட்டு போடுறது தான் இல்லை, அது நான் இப்போ சொல்லக்கூடாது. நான் கூட்டு நான் தண்ணி பிரஸ்ல மீட் சொல்கிறேன். இப்போ சிஎம் வீட்டு வாசலில் வந்து சொல்லக்கூடாது. கண்டிப்பாக முடிவு எடுத்துட்டாங்க மக்கள். மக்கள் வந்து ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கிறாங்க. மக்களுக்கு தெரியும், அவங்களால நம்ம ஏமாற்ற முடியாது. மக்கள் நம்மை விட அறிவாளிகள். நம்ம ஒன்று செஞ்சோம்னா அது என்ன காரணம்னு அதை அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதனால் அது அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யார் பத்திரி கொடுக்கறதுக்கு வேற கேட்குறீங்க? இல்லை, நான் வந்து முறைப்படி அனைவரையும் அழைக்க இருக்கிறேன். என் நண்பர்கள் அனைவரையும் உங்களே சேர்த்து சொல்றேன். எல்லா ப்ரெஸ்க்கும் நான் வந்து பத்திரிக்கை கொடுக்க போறேன். ஸோ எல்லாரையும் அழைக்கிறதா இருக்கிறேன். பட் ரொம்ப நன்றி, உங்களுடைய அழைப்பு ஏற்று வந்ததுக்கு மிக ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். சும்மா ஒரு மரியாதை நிமித்தமாக கொடுத்துட்டு அப்படியே அடுத்து எல்லாருக்கும் லைனை கொடுத்துட்டு இருக்கேன். பத்திரிக்கை தேங்க்யூ வெரி மச், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Thank you very much.